அன்பான மாணவ மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டு டெஸ்ட், மொத்த எட்டு பாடம், எட்டு பாடத்துல ஒன் வேர்டு டெஸ்ட ஒரு டீச்சர் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படின்னா, ஆன்லைன் மூலமாகவே விடை அளிக்கிற மாதிரி. அந்த விடை அடித்த உடனே அதை சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் பேரோட நீங்கள் என்ன முதல் பாடத்தில் எத்தனை ஒன் வேர்டு ரைட்டுன்னு சொல்லி அதுவே திருத்தி உங்களுக்கு விடையை காமிச்சிடும். அந்த மாதிரி எட்டு பாடத்துக்கு அவங்க ஒன் வேர்டு டெஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது ஈஸியாக இருக்குது. அது எப்படி செய்கிறது ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கு, அதை பார்த்துட்டு அந்த ஒன் வேர்டு டெஸ்ட்டை எடுத்துங்க. சரியா? சரி, அஸ்லாம் வலைக்கும். ஒன் வேர்டு டெஸ்ட்டை பார்ப்போம். முதல்ல அந்த லிங்க்கு இது தான்ப்பா. அந்த ஒன் வேர்டு டெஸ்ட்டுக்கான லிங்க்கு நான் அனுப்பினேன் வாட்ஸ்அப்பில், மேலே இருக்கு. அந்த லிங்கை ஒன்று தொடுங்க. அது நிச்சயம் அப்படின்னா உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். அல்லது அதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சுருக்கீங்களோ, கூகுள் குரோம் அல்லது சிஸ்டமுடைய ப்ரௌசர், எதுலனாலும் காப்பி பண்ணி ஓப்பன் பண்ணலாம். அல்லது அதை தொட்டாலே ஓப்பன் ஆகும். நான் தொட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய, அதை என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே அது எங்கே வருதுன்னு பாருங்கள். ஒரு லைவ் ஒர்க் ஷீட்டுக்கு வருது. கணித கல்வி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஒரு லைவ் ஒர்க் ஷீட்டுக்கு வருது. அதில் அந்த ஒர்க் அந்த ஒன் வேர்டானது மொத்த எட்டு பாடத்துக்குள்ளே ஒன் வேர்டானது ரெண்டு மீடியமாக இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் மீடியம், இன்னொன்று தமிழ் மீடியம். நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ணுவோம். தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ண உடனே அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த பேஜுக்கு போகுது. அதில் மொத்தம் எட்டு பாடங்கள் தலைப்பு வரிசையாக இருக்கு. முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும். மொத்தம் எட்டு பாடம், வகுப்பு பத்து, கணிதம், தமிழ் வழி, கூகுள் பா மூலம் ஒரு மணிப்பெண் தேர்வு எழுதுதல். முதல்ல உறவுகளும் சார்புகளும்ங்கிற பாடத்தை நம்ம கிளிக் பண்ணுவோம். மொத்தம் எட்டு பாடத்தில் ஒன்வடை மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ முதல் பாடத்துக்கு என்ன செய்யும், உறவுகளும் சார்புகளுக்கும் அந்த பாடத்தை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே அது அந்த முதல் பாடத்துக்குள்ள ஒன் வேர்டுக்கான ஒரு பக்கத்தை ஓப்பன் பண்ணுது, உறவுகளும் சார்பும். இதில் நீ செய்ய வேண்டியது உன்னுடைய பேர், உன்னோட பேர் சும்மா டைப் பண்ணிக்கிடுவோம். நான் வந்து ஓஎஸ்ஆர்னு நடிக்கிறேன். என் பேர் இதில் முதல்ல பார்த்தா மொத்தம் 15 ஒன் வேர்டு இருக்கு. அந்த 15 ஒன் வேர்டுக்கான விடையை சொல்லணும். முதல்ல இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு என்ன அப்படின்னா, முதல் ஒன் வேர்டு, முதல் ஒன்னோட வாசி நம்பர் ஆஃப் எக்ராஸ்பி. அந்த ஒன்றாவது ஒன்னோடுக்கு விட வந்து ஈனா. ரெண்டாவது ஒன்னோடுக்கு விட வந்து அதுவும் ஈனா தான். மூணாவது ஒன்னோடுக்கான விட வந்து ஆப்ஷன் ஒன்று அப்படி தான் இருக்கும், அப்படி தான் நினைக்கிறேன். சரி, நாலாவது ஒன்னோடுக்கான விட வந்து ரெண்டு தான். அஞ்சாவது ஒன்னோடுக்கான விட வந்து அநேகமா அஞ்சாவது ஒன்னோடுக்கான விட வந்து ஆப்ஷன் த்ரீ. ஆறாவது ஒன்று வருக்கான விட வந்து இஎன்னா. ஏழாவது ஒன்று வருக்கான விட வந்து நம்பர் ஆஃப் ஏ. அப்போ ஏழாவது ஒன்று வருக்கான விட வந்து மூணு. எட்டாவது ஒன்று வருக்கான விட வந்து ஏ, சமணி சார்புனா. சரி, ஒன்பதாவது ஒன்று வருக்கான விட வந்து அதுவும் ஆனாத. பத்தாவது ஒன்றுவடுக்கான விட வந்து ஜெப் டாட் ஜி செஞ்சு பார்த்துருக்கோம். பத்தாவது ஒன்றுவடுக்கான விட வந்து மூணு தான். பதினொன்றாவது ஒன்றுவடுக்கான விட வந்து இருபது சார்பு நம்பர் ஆஃப் ஏ. அப்போ ஏ தான் நம்பர் நம்பர் ஆஃப் இருபது சார்புனா இந்த பக்கம் உள்ளதும் அந்த பக்கம் உள்ள ஒன்றா இருக்கணும். இங்கே பியில் ஏழு உறுப்புகள் இருந்துச்சுன்னா ஏழு ஏழு உறுப்புகள் தான். இது பதினொன்றாவது ஒன்றுவடுக்கான விட வந்து பன்னிரெண்டாவதுக்கு வந்து இருபது சதவீதம் கொடுக்கப்பட்ட வீச்சகமானது. 12க்கு வந்து இஎன்ஆ. 13க்கு வந்து ஆப்ஷன் த்ரீ, ஆப்ஷன் த்ரீ தான் வரும். 14க்கு வந்து கொடுக்கப்பட்டால் மதிப்பமானது ஆப்ஷன் பி, ஆவண்ணா. 15க்கு வந்து இருபடி சார்பு இஎன்ஆ தான். இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்த உடனே விடை ஒன்றே செஞ்சிடும் வரும். அதில் விடை வர்றதுக்கு முன்னாடி அந்த பக்கம் வந்து இப்படி இருக்கும், வியூ ஸ்கோர், மதிப்பெண்களை பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல கிளிக் பண்ணோம்னா கீழே லாஸ்ட்ல என்ன 14/15. எந்த தப்பு பண்ண, எதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கேன். 15 மார்க்குக்கு எத்தனை அப்படின்னா 14. எதில் தப்பு, இந்த இடத்த நீங்கள் கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு சரி தவறு எதுன்னு அது சொல்லும். ஒன்பதாவது ஒன்று வந்து தப்பு.
ஒன்பாவனோட சரியான விட வந்து ஈயன்னா ஒன்றுக்குண்டான சாதம். அது அதுவே விட சொல்லிடும், தப்புன்னு சொல்லிட்டு அது விட சொல்லிடும். இப்போ 14/15 சரியா? அப்போ உங்கள் மார்க் வந்துடும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்த மட்டும், இந்த மேலே உள்ள இந்த பகுதியை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி வச்சிடணும். உங்கள் பேரோடு வந்துடும். இது இது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த இடத்துல போய் திரும்ப லிங்கை கிளிக் பண்ணி ரெண்டாவது பாடம், திரும்ப மூணாவது பாடம். சரியா? இப்படி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாடங்களை, இந்த ஒன் வேர்டு மதிப்பெண்களை, ஒன் வேர்டு டெஸ்ட் நம்ம என்ன செய்யணும், ஆன்லைன்லேயே திரும்ப 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 எழுதி பழகணும். அப்படி பழகிட்டிங்கன்னா அந்த ஒன் வேர்டு மொத்தம் 14 மார்க் பரீட்சையில். அதில் ஒரு 11 கொஸ்டின் வந்து புக்கிலேருந்து கேட்குறேன், மீதி 3 கொஸ்டின் அவன் வந்து நம்ம படித்த பாடத்துலேருந்து, அதுலேருந்து என்ன செய்யலாம், சில கணக்குலேருந்து ஒன் வேர்டாக கேட்கலாம். அதனால் 11 மார்க் நம்மளுக்கு இந்த கொஸ்டினை நம்ம செய்கிறது மூலமாக விளங்கிடும். சரிதானா? அதனால் மாணவர்கள் இந்த ஒன் வேர்டு டெஸ்ட்டை எழுதி, உங்களால் எப்போ எப்போ முடியுமோ இந்த வாரத்துக்குள்ளே 8 பாடத்துக்குள்ளே ஒன் வேர்டு டெஸ்ட்டை எழுதி ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, விடையுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை, மதிப்பெண்ணுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு என்ன செஞ்சிடணும், அனுப்பிடுவோம். 8 பாடத்துக்கும் ஒன் வேர்டு டெஸ்ட் எழுதி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய நம்பருக்கு அனுப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.